அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோல நாம அதி புத்திசாலி மன்னரும் அப்ராணி அமைச்சரும் கதையை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். ஜோகிஸ்தான் நாட்டை குய்யோ முறையோ அப்படின்ற மன்னர் ஆண்டு வந்தாராம். யாரையுமே மதிக்க மாட்டாருங்க. அவருடைய முட்டாள்தனத்துக்கு அளவே கிடையாது. அரசவையில வேலை செய்யறவங்களுக்கு மன்னர் எந்த நேரத்துல என்ன சொல்வாரோன்னு பதச்சமாவே இருக்குமா. மக்களுடைய நிலைமையோ இன்னும் மோசமா இருந்துச்சு. அன்னைக்கு அரசவையில மன்னர் குய்யோ முறையோ மந்திரிகளை பார்த்து கேட்டாரு, என்ன இந்த நாட்டில் எல்லோரும் மதிக்கின்றனரா? உடனே அவையில கூடியிருந்த எல்லாருமே ஆமண்ணா அப்படின்னு ஒருமித்த குரல்ல சொன்னாங்க. முக்கிய மந்திரி அப்ராணியார் முன்னால வந்து, மன்னா உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம். காலையில் இந்த நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் உங்கள் படத்தை வணங்கிய பிறகே தங்கள் வேலைகளை ஆரம்பிக்கின்றனர். உங்கள் பெயரை சொன்னால் தூங்கிக் கொண்டிருக்கும் குழந்தைகள் கூட வணக்கம் சொல்கின்றனர். ஆடு மாடு போன்ற கால்நடைகள் கூட தங்கள் பெயரை கேட்டால் அவற்றின் மொழியில் வணக்கம் என்று கத்துகின்றன. இவற்றையெல்லாம் கண்காணிக்கவே நாடு முழுக்க பல்லாயிரக்கணக்கான படை வீரர்களை நீங்கள்தானே நியமித்துள்ளீர்கள். இப்போது ஏன் திடீரென்று சந்தேகம் அண்ணா அப்படின்னு கேட்டாராம். உடனே மன்னர் இருந்துட்டு, இல்லை மந்திரியாரே இல்லை அப்படின்னு ஆவேசமா சொன்னாராம். என்ன சொல்ல போறாரோன்னு பதறி அப்ராணியாரு, தாங்கள் சொல்வது புரியவில்லை மன்னா அப்படின்னு சொல்றாரு. உலகிலேயே தலை சிறந்த மன்னனான என்னை இந்த நாட்டில் வணங்காதவர்களும் இருக்கின்றனர். தங்களை எதிர்த்து பேசுவதற்கு மன்னிக்க வேண்டும். தங்களை வணங்காதவர்கள் நம் நாட்டில் இருக்கவே முடியாது மன்னா அப்படின்னு சொன்னாராம். எதிர்த்து பேசுனதுக்கு என்ன தண்டனை தரப்போறாரோ அப்படின்ற பயத்துல அவரோட உடல் நடுநடுங்கி போச்சு. அப்படியா, வாருங்கள் என்னோடு அப்படின்னு சொன்ன மன்னர் விறுவிறுன்னு அரண்மனை தோட்டம் நோக்கி போனாராம். வேற வழியே இல்லாதனால முக்கிய மந்திரியான அப்ராணியாரும் மற்ற மந்திரிகளும் அவருக்கு பின்னாடியே போனாங்களாம். மன்னர் குய்யோ முறையோ அப்ராணியாரை பார்த்து, பார்த்தீர்களா மந்திரியாரே, இந்த தோட்டத்தில் நான் வந்து நின்று சில நொடிகள் ஆகியும் அந்த மரம் என்னை வணங்கவில்லை. இந்த செடி கொடிகள் என்னை வணங்கவில்லை. அதோ மேலே தெரிகிறதே வானம், அது என்னை வணங்கவில்லை. இவ்வளவு ஏன்? அதோ தூரத்தில் தெரிகிறதே அந்த மலை கூட என்னை வணங்கவில்லை அப்படின்னு கோபப்பட்டார். மன்னா, தாங்கள் எங்களுக்குத்தான் மன்னர், அதனால் நாங்கள் வணங்குகிறோம். இயற்கையை தான் மனிதர்கள் வணங்க வேண்டுமே தவிர இயற்கை மனிதர்களை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தன்னை அறியாமல் பேசிட்டாரா அப்ராணியார். என்ன நடக்க போகுதோ அப்படின்னு மற்ற மந்திரிகள் பயந்துட்டு இருந்தாங்க. மன்னர் கோபத்தோட, யாரிடம் பேசுகிறீர்கள் என்று தங்களுக்கு மறந்து விட்டதோ அப்படின்னு கேட்டாரா. மன்னா, அவையெல்லாம் எப்படி வணங்கும் நீங்களே சொல்லுங்க. என் நாட்டில் இருக்கும் அனைத்துக்கும் நான் தான் மன்னன். மனிதர்களோ மரங்களோ என்னை வணங்காவிட்டால் அது ராஜ குற்றம்தான். மன்னா, முக்கிய மந்திரி என்பதால் நீங்கள் எதிர்த்து பேசியதை நான் குற்றமாக கருதவில்லை. என்ன செய்வீர்களோ ஏது செய்வீர்களோ எனக்கு தெரியாது. உங்களுக்கு ஒரு வார கால அவகாசம். அதற்குள் என் அருமை பெருமைகளை அவற்றிடம் எடுத்து சொல்லி என்னை வணங்க வைக்க வேண்டியது தங்களுடைய பொறுப்பு. இல்லையே உங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்பதை இப்போது என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு குய்யோ முறையோ பற்களை கடிச்சிட்டார். மன்னர் பேச்சுக்கு மறு பேச்சு பேச முடியுமா? அப்ராணியாருக்கு இரவு முழுக்க தூக்கமே வரல. தன்னோட மனைவி கிட்ட, மன்னருடைய முட்டாள்தனங்களை இனியும் என்னால சகிச்சுக்க முடியாது, நாம பக்கத்து நாட்டுக்கு போய் பிழைச்சுக்கலாம் அப்படின்னு வருத்தத்தோட சொன்னாராம். காரணத்தை தெரிஞ்சுக்கிட்ட அப்ராணியாரின் மனைவி, இது நம் நாடு, நாம் ஏன் இன்னொரு நாட்டுக்கு போகணும்? முட்டாள்தனமான மன்னருக்கு புத்திசாலித்தனமா யோசிக்க வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டு அப்ராணியாரின் காதல தன் திட்டத்தை சொன்னாங்களாம். இது நல்ல யோசனையா அப்படின்னு தெரியல, ஆனா ஏதாவது செஞ்சுதானே ஆகணும். இத மன்னர் ஏத்துக்கிட்டா நாம தப்பிப்போம், இல்லனா என்ன கதியாவோன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு கவலையோட சொன்னாரா அப்ராணியார். நமக்கு வேற வழி இல்ல, நம் மன்னர் இது போன்ற யோசனைகளை நிச்சயமா ஏத்துக்குவார் அப்படின்னு தைரியம் கொடுத்தாங்களா அப்ராணியாரோட மனைவி. அடுத்த இரு தினங்கள்ல அப்ராணியார் அதை செஞ்சு ஒரு பட்டு துணியில சுத்திக்கிட்டு அரண்மனைக்கு போனாரு. என்ன அப்ராணியாரே, என்னை பற்றி எடுத்து சொல்ல வேண்டியதெல்லாம் மரம் செடி கொடிகளுக்கு சொல்லி கொண்டிருக்கிறீரா? எந்த அளவில் உள்ளது அந்த பணி அப்படின்னு கேக்குறாரு மன்னர் குய்யோ முறையோ. மன்னா, நான் நினைத்ததை விட அவை வெகு விரைவில் உங்களை புரிந்து கொண்டு விட்டன. அப்படியா? ஆமா மன்னா, இப்பொழுதே என்னுடன் தோட்டத்துக்கு வாருங்கள், அவையெல்லாம் உங்கள் காலடியில் விழுந்து வணங்கும். இப்படி சொன்ன உடனே மன்னருக்கு மகிழ்ச்சி தாங்கல. அவையில இருந்த மற்றவர்களோ பயத்துல அப்ராணியாருக்கு புத்தி பேதலிச்சு போயிடுச்சுன்னு நினைச்சாங்க.
தோட்டத்துக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி மன்னரை நிறுத்தின அப்ரானியார், மன்னா இதை அணிந்து கொண்டு நுழையுங்கள் அப்படின்னு பட்டு துணியில சுற்றி வச்சிருந்த காலணிகளை எடுத்து கொடுத்தாரு. வேலைப்பாடு நிறைந்த அந்த காலணிகளின் மேல் புறத்துல முகம் பார்க்கும் கண்ணாடி பதிக்கப்பட்டிருந்துச்சு. அதை அணிந்துகிட்டு மன்னர் தோட்டத்துக்குள்ள நுழைந்தவுடன் வானம் அவருடைய காலணியில் இருந்த கண்ணாடியில தெரிஞ்சது. அதை சுட்டி காட்டிய அப்ரானியார், மன்னா அதோ பாருங்கள் வானம் உங்கள் காலடியில் விழுந்து வணக்கம் சொல்கிறது அப்படின்னு சொன்னாராம். மன்னருக்கு ஆச்சரியம் தாங்கல, மரத்தின் பக்கம் போய் நின்னாராம். மரத்தின் உருவமும் அவர் காலணிகளின் கண்ணாடியில பிரதிபலிச்சது. இப்படியே செடி கொடிகள் எல்லாம் மன்னர் காலடியில் வணக்கம் தெரிவிக்க மகிழ்ந்து போனாராம் மன்னர் குய்யோ முறையோ. இதை சாதிச்ச அப்ராணியாருக்கு பொன்னும் பொருளும் வழங்கினாராம் அந்த அரசன். என்னங்க கதை நல்லா இருந்துச்சா? அறிவாளிகளை அறிவு கொண்டு ஃபேஸ் பண்ணுங்க, அறிவில்லாதவங்களை புத்திசாலித்தனெல்லாம் ஒன்றும் வேணாங்க, அவங்களோட டெக்னிக்லேயே போய் அவங்கள வந்து ஃபேஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த கதையை நான் இதே நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கதையில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களாக பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரியான கதைகளுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தாதீங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்து நான் எப்பெல்லாம் கதை சொல்லணும் உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துருக்கும், நீங்களும் டக்குன்னு உங்களை பார்க்கலாம். ஓகே பாசக்கார பிள்ளைஸ், திரும்ப உங்களைனா வேறொரு அருமையான கதையில் சீக்கிரத்திலேயே சந்திக்கிறேன். Until then, signing off. This is me, Karthi, from RJ Karthika's channel. Thank you so much. Bye-bye. Take care. Meenum sandhikalam sondangale nam sandhippugal anithum sandarpamagum poludhu varai. Nandri, vanakkam.